இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா வீரப்பன் ஐயா அவர்களோட இரண்டாவது மகள் இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்துள்ளவர் இயக்கி உள்ளவர் திரு ராஜா அவர்கள். அவர்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ஒரு டவுட்டா இருக்கலாம், இவன் என்ன கெட்டப்பில் வந்திருக்கான் கூல் சுரேஷ் அப்படின்னு. நான் உங்களுக்கே மூணு சான்ஸ் தரேன். ஏ கண்ணப்பன், பி வீரப்பன், சி சித்தப்பன். இந்த மூணு கெட்டப்பில் வந்திருக்கேன். யாரு என்னோட கெட்டப்பு யாரோட பேரு அப்படின்னு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு இந்த மாவீரன் பிள்ளை இந்த படத்தோட டிக்கெட்டு இலவசமாக நான் வாங்கி தருவேன். பத்து தலை மாவீரன் பிள்ளை கேட்டு தல, எஸ்டிஆரின் பத்து தலை மாவீரன் பிள்ளை கேட்டு தல, எஸ்டிஆரின் பத்து தலை மாவீரன் பிள்ளை கேட்டு தல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நான் அந்த கெட்டப்புல வந்திருக்குது. உண்மையிலேயே இந்த படத்துக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக தான் தயவு செஞ்சு எதுவும் கேசு கேசு போட்டு எனக்கு சோத்துக்கு வழி இல்லாம, எனக்கு சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கேஸ் பண்ணணும் விருப்பம் இருந்தால் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் ராஜா மேல போடுங்க. அவர் பேரு ராஜா, என்ன ராஜா? கருப்பு ராஜா. அந்த ராஜா மேல கேஸ் போடுங்க. ஆனா தயவு செஞ்சு என் மேல போட்டுறாதீங்கப்பா, சரியா? என்ன நம்பி குழந்தை குட்டிங்க இருக்கு, பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாவீரன் பிள்ளை இந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக தான் நானே இந்த மாதிரி ஒரு வாடகைக்கெல்லாம் வாங்கி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்பவே தெரியும் கூல் சுரேஷ் வந்து சினிமாக்காக எப்படி குரல் கொடுக்கறான் அப்படின்னு. அதனால இந்த கெட்டப் எல்லாமே இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக தான். மற்றபடி படமும் பாடல்களும் எப்படி இருக்கு அப்படின்றத தேங்க்யூடா தம்பி அப்படின்றத நம்ம உள்ள போயிட்டு பார்த்துப்போம், சரிங்களா? மாவீரன் பிள்ளை, 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 மாவீரன் பிள்ளை. நன்றி.